மும்பையில் பாஜக முன்னாள் எம்பி கிரீத் சோமையா பெண் ஒருவருடன் நெருக்கமாக இருக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். மும்பையில் பாஜக எம்பியாக இருந்தவர் கிரீத் சோமையா. ஏராளமான கல்வி நிறுவனங்கள் நடத்தும் கிரீத் சோமையா அடிக்கடி ஊழலுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி வைரலானவர். தற்போது கிரீத் சோமையா பெண் ஒருவருடன் மிகவும் நெருக்கமாக இருக்கும் ஒரு வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ மராத்தி டிவி சேனல் ஒன்றிலும் வெளியாகியிருக்கிறது. அந்த வீடியோவில் கிரீத் சோமையா மிகவும் ஆக்ரோஷமான முறையில் நடந்து கொள்வது போல உள்ளது. சம்பந்தப்பட்ட பெண் யார் என்பது தெரிவிக்கப்படவில்லை. இந்த வீடியோவை அடுத்து பலரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அந்த வீடியோவை வெளியிட்ட டிவி நிர்வாகம் தங்களிடம் இதுபோல் கிரீத் சோமையாவின் பல வீடியோ காட்சிகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. இது குறித்து கருத்து தெரிவித்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர், கிரீத் சோமையா இது போன்ற ஆபாச செயல்களில் ஈடுபடும் போது மற்றவர்கள் மீது சேற்றை வாரி வீச அவருக்கு எந்தவித உரிமையும் இல்லை. இந்த வீடியோ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். இந்த வீடியோ வெளியானவுடன் கிரீத் சோமையா துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸுக்கு எழுதிய கடிதத்தில், எனக்கு எதிரான வீடியோ குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும், எனது புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் அப்பாவி, நான் யாருக்கு எதிராக செயல்பட்டேனோ அந்த முக்கிய பிரமுகர்கள் செய்த செயல்தான் இது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதனையடுத்து இந்த வீடியோ விவகாரம் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார்.